தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளம் அமைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படுவதையும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் பெருஞ்செய்தியாக பார்த்து வருகிறோம் குலசேகரப்பட்டினத்தை தேர்வு செய்ய இஸ்ரோ தயக்கம் காட்டுவது ஏன் அதற்கான காரணம் என்ன போன்றவற்றை இனி பார்க்கலாம் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் செயல்படுத்தும் திட்டங்களில் பெருமளவு ஆந்திரா மற்றும் ஆந்திர மாநிலத்தின் பங்கு மட்டுமே அதிகம் என்கிற கருத்து பரவலாகவே இருந்து வருகிறது இதற்கு என்ன காரணம் தமிழகத்தின் பங்களிப்பு பெருமளவு குறைந்து விட்டதற்கு காரணம் என்ன பார்க்கலாம் உலகிலேயே சுயமாக ஒரு ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோள்களை தயாரித்து விண்ணுக்கு அனுப்பும் திறன் படைத்த ஐந்து நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படிப்பட்ட இந்திய விண்வெளி ஆய்வு மையம் தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இன்று வரை தமிழகத்தின் பங்கு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று குறிப்பாக திருவனந்தபுரம் தும்பாவில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்பட்டு ரோஹினி மற்றும் பாஸ்கரா ஆகிய செயற்கைக்கோள்களை அனுப்பிய குழுவில் முன்னாள் குடியரசுத் தலைவரும் விஞ்ஞானியுமான அப்துல் கலாம் என்ற தமிழரின் பங்கு மிக அதிகம் அதேபோல் நெல்லை முத்து சிவசுப்பிரமணியம் உள்ளிட்டோரும் குறிப்பிடத்தக்கவர்கள் அப்போதெல்லாம் குறிப்பாக எந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டாலும் ராக்கெட் கட்டமைப்பு ராக்கெட் ஏவுதளத்தை தயார் செய்தல் எரிபொருள் தயாரிப்பு என்று தமிழகத்தின் பங்கு ஏறத்தாழ அறுபது விழுக்காடு இருக்கும் ஆனால் அவை தற்போது முப்பது விழுக்காடாக குறைந்திருக்கிறது என்கிறார் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி சிவசுப்ரமணியம் கேரளாவுடைய பங்கு அதிகமாக இருந்தது ஏன்னு கேட்டால் கேரளாவில் நிறைய காலேஜ் வந்தாங்க இருந்து படித்த மாணவர்கள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தினுடைய முக்கியத்துவத்தையும் ஆராய்ச்சி உள்ள ஏற்பாடுகளையும் கண்டு அவங்க அவங்க ரொம்ப ஆர்வம் கேட்டாங்க அதே ஆர்வம் தமிழர்கள்ட்ட குறைஞ்சி வருது அது வந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அங்கே இருக்கிறது வந்து ஒரு ஒரு முப்பது பர்சன்ட் தான் இருக்கிறாங்க மேலும் தற்போதைய சூழலில் ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதள மூத்த விஞ்ஞானி லாரன்ஸ் கட்டுப்பாட்டறை இயக்குனர் பன்னீர் செல்வம் ஆகிய தமிழர்களின் பங்கு இருந்தாலும் இஸ்ரோ தொடங்கப்பட்ட போது பெருமளவு திட்டங்கள் தமிழகத்திற்கு தான் வந்தன ஆனால் அவை மாநில அரசு மற்றும் அதிகாரிகளின் அலட்சியத்தாலும் மக்களிடையே போதிய விழிப்புணர்வு இன்மையாலும் அந்த வாய்ப்பு அருகில் உள்ள ஆந்திர மாநிலத்திற்கு சென்றுவிட்டதாக முதலீட்டில் அமையக்கூடிய வளர்ச்சி திட்டங்களுக்கு தமிழகமே புவியியல் ரீதியாக சாதகமாக இருக்கும் போது மாநில அரசும் அரசு அதிகாரிகளும் அதற்கு தேவையான அழுத்தம் கொடுத்து ஈர்க்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் விண்வெளி சார்ந்த திட்டங்கள் தமிழகத்திற்கு நடைமுறைக்கு வரும்போது தமிழக இளைஞர்களையும் அதில் பங்கு பெற செய்வதற்கு இதுவே அடித்தளமாக அமையும் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாரதி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் ஏற்கனவே இரண்டு ஏவுதளங்கள் உள்ளன பல செயற்கைக்கோள் திட்டங்கள் செயல்பாட்டில் இருப்பதாலும் பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவிட இந்தியாவை அணுகுவதாலும் மூன்றாவது ஏவுதளம் அமைப்பது என்று இஸ்ரோ முடிவெடுத்தது இந்த ஏவுதளம் அமைக்க பொருத்தமான இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் குலசேகரப்பட்டணம் என்பது பெரும்பான்மையானவர்களின் கருத்து மூன்றாவது ஏவுதளத்திற்கு எந்த அடிப்படையில் குலசேகரப்பட்டணம் பொருத்தமாக இருக்கும் என்று நமது செய்தியாளர் முரளிதரன் தொடுதிரை மூலமாக விளக்குகிறார் அவரிடம் கேட்கலாம் முரளிதரன் நீங்களுடைய விளக்கங்களை தொடங்கலாம் நிச்சயமாக கணேஷ் அதாவது இந்தியாவை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான ஏவுதளமாக ராக்கெட் ஏவுதளமாக விளங்குவது ஸ்ரீஹரிகோட்டா இப்போது நாம் குலசேகரப்பட்டினத்தை பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவின் கடைசி பகுதியில் இருக்கிறது என்றால் குலசேகரப்பட்டினம் தமிழ்நாட்டின் இறுதியில் அதாவது இந்திய பெருங்கடலும் வங்காள விரிகுடாவும் சந்திக்கும் இடத்தில் இருக்கிறது ஆனால் வங்காள விரிகுடாவில் அமைந்திருக்கிறது இப்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ராக்கெட்டுகளை ஏவினால் என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் இரண்டு ராக்கெட்டுகள் ஏவப்படுகின்றன ஒன்று பி எஸ் எல்வி மற்றொன்று ஜி எஸ் பி எஸ் இந்தியாவின் மிக பிரபலமான ராக்கெட் PSLV ஐ ஏவும் போது அந்த ராக்கெட் ஆனது இலங்கையின் மீது பறக்காமல் இருக்க வேண்டும் இலங்கை மற்றும் இந்தோனேஷியா நாடுகளின் மீது பறக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சற்றே திசை மாற்றி அனுப்பப்படுகிறது ஏனென்றால் ராக்கெட் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்து வெடித்துவிட்டால் விட்டால் இலங்கையின் மீது விழக்கூடாது என்பதற்காக திசை அனுப்பப்படுகிறது அதே போல ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டை பூமத்திய ரேகைக்கு அனுப்புவதற்காக அதையும் சற்றே திசை மாற்றி வெகு தூரம் பயணித்து அவது பூமத்திய ரேகையை அடைகிறது ஆனால் குலசேகரப்பட்டினத்தில் இந்த ஏவுதளம் அமைந்தால் என்ன நடக்கும் என்று பார்த்தமானால் பி எஸ் ராக்கெட் இலங்கை மீதோ வேறு எந்த நாடுகளின் மீதோ பயணிக்காமல் நேரடியாக பூமத்திய அரேகையை அடைய முடியும் அதேபோல போல ராக்கெட்டும் மிகச் சிறிய ராக்கெட்டும் மிகச்சிறிய ஒரு திசை திருப்புதலுடன் பூமத்திய அரேகையை சென்று அடையக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன இப்போது என்னென்ன சாதகமான அம்சங்கள் குலசேகரப்பட்டினத்தில் இந்த ராக்கெட் ஏவுதளம் அமைந்தால் என்ன சாதகமான அம்சங்கள் என்பதை பார்க்கலாம் முதலில் எரிபொருள் தேவை மிக மிக குறையும் ஏனென்றால் குலசேகரப்பட்டினமானது அதாவது பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் இருக்கிறது ஸ்ரீஹரிகோட்டா சற்று தொலைவில் இருக்கிறது இது ஒரு மிக முக்கியமான விஷயம் அந்த எரிபொருளை மிச்சப்படுத்தி கூடுதலான எடை கொண்ட கருவிகளை அந்த செயற்கைக்கோளில் வைத்து அனுப்ப முடியும் இதனால் அது பயன்படும் காலமும் அதிகரிக்கும் பயனும் அதிகரிக்கும் இரண்டாவதாக மிக முக்கியமான விஷயம் இந்த கூடுதலான ஆராய்ச்சி கருவிகள் எரிபொருளின் தேவை குறைய குறைய அதில் நாம் இணைக்கக்கூடிய ஆராய்ச்சி கருவிகளின் எடையை அதிகரிக்க முடியும் இது மிக மிக ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது அதற்கு பிறகு இரண்டு இடங்களையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஒரு ராக்கெட்டை அனுப்பும்போது போது ஆயிரத்தி கிலோ எடை கொண்ட செயற்கை கோளத்தை தான் அதில் வைத்து அனுப்ப முடியும் ஆனால் குலசேகரப்பட்டினத்திலிருந்து இந்த ராக்கெட்டை ஏவினால் இரண்டாயிரத்தி கிலோ அளவிற்கு அதில் கருவிகளை வைக்க முடியும் என்றால் நமக்கு எரிபொருள் மிச்சமாகிறது இந்த இலங்கையை சுற்றி செல்வதற்காக மட்டுமே நான்காவது பகுதி ராக்கெட்டின் நான்காவது பகுதி இணைக்கப்பட்டு அதில் எரிபொருள் நிரப்பப்படுகிறது இங்கிருந்து அனுப்பும் போது அந்த நான்காவது பகுதி தேவையில்லை அதற்கு பகுதிலாக கூடுதல் கருவிகளை இணைக்க முடியும் அதற்கடுத்தபடியாக பிஎஸ்எல்வியை திசை மாற்ற வேண்டியிருக்கிறது இலங்கை மீது பறக்காமல் இருக்க ஆனால் குலசேகரப்பட்டினத்தில் அப்படி ஒரு திசை மாற்றம் தேவைப்படுவதில்லை அதற்கு பிறகு ஜிஎஸ்எல்வியை ஏவும்போது இந்த ஜிஎஸ்எல்வி ஒரு சர்ச்சை விஷயமாக இருக்கிறது குலசேகரப்பட்டினத்தில் இருந்து முடியாது என்றும் சொல்லப்படுகிறது அப்படி ஏவும் போது எட்டு டிகிரி மட்டுமே யாம் என்று சொல்லக்கூடிய ஒரு திசை திருப்பல் தேவைப்படுகிறது ஆனால் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பதினான்கு டிகிரி அளவிற்கு அதனை மாற்ற வேண்டியிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து எல்பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய மையம் லிக்யூட் ப்ரொபலன்ட் சிஸ்டம் சென்டர் என்று என்று சொல்லக்கூடிய மையம் மகேந்திரகிரியில் இருக்கிறது அது வெகு தொலைவில் இருக்கிறது இதற்கென வடிவமைக்கப்பட்ட லாரிகளில் நீண்ட தொலைவிற்கு அந்த என்ஜினை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் மகேந்திரகிரி குலசேகரப்பட்டினத்திற்கு நூறு கிலோமீட்டர் தொலைவிலேயே இருக்கிறது இதற்கென தனியாக ஒரு ரயில் பாதை அமைக்கும் பட்சத்தில் மிக விரைவில் அந்த ராக்கெட்டின் பாகங்களை அங்கு கொண்டு சென்று விட முடியும் இதுதான் குலசேகரப்பட்டினத்திற்கும் ஸ்ரீஹரிகோட்டாவிற்கும் இருக்கும் வித்தியாசம் கணேஷ் நிச்சயமாக இஸ்ரோவின் மூன்றாவது ஏவுதளம் ஏன் தூத்துக்குடியின் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்படக்கூடாது என்பதற்கான பல்வேறு சாதகமான அம்சங்களை சொன்னீர்கள் நன்றி முரளி நன்றி கணேஷ் இஸ்ரோவிற்கான ராக்கெட் ஏவும் மூன்றாவது ஏவுதளம் எங்கு அமைக்கலாம் என்று பார்க்கும்போது தூத்துக்குடியில் இருக்கும் குலசேகரப்பட்டணம் அதற்கு பொருத்தமாக இருக்கும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் தற்போது கருத்துகள் எழுந்து கொண்டிருக்கின்றன அதன் சாதக பாதகங்களை அலசும் பல்வேறு தொகுப்புகளை நாம் பார்த்தோம் தொடர்ந்து வருவது சர்வதேச செய்திகள் தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு